கவலை படாம இருக்கணும்னா அப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா. இப்ப பைபிள் திருப்புங்க, பிலிப்பியருடைய நிருபம், பிலிப்பியர் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. கடைசியாக சகோதரரே அங்க சொல்லிட்டாரு, ஆனா முதலாவது சகோதரர் இன்னைக்கு நமக்கு பிரசங்கத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதலாவது. ஓகே ஓகே, அப்ப வாசிங்க சிஸ்டர். உண்மை உள்ளவைகள் எவைகளோ சொல்லுங்க, அப்படியே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். முதலாவது வாசிங்க சிஸ்டர். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 1 உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 2 ஒழுக்கம் உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 3 நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 4 கற்புள்ளவைகள் எவைகளோ, சுத்தமானவைகள் கற்புள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 5 அன்புள்ளவைகள் எவைகளோ, லவ்லி திங்ஸ் அன்புள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 6 நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, குட் ரிப்போர்ட் நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நம்பர் 7 புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நம்பர் 8 புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இப்ப தெரியுதுப்பா எதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு, இவைகளையே என்ன என்ன பண்ணுங்க, ஒரு நாள் சிந்திங்கள் அப்படின்னு போட்டிருக்குது, சிந்திங்கள் அப்படின்னு போட்டிருக்குது, அப்படின்னு என்னங்க, சிந்தித்து கொண்டே இருங்கள். கீப் கண்டினியூவிங் இன் தோஸ் திங்ஸ், அவைகளை யோசியுங்கள். நான் எப்படி கவலைப்படுவேன்னு யோசிக்காதீங்க, கவலைப்படுறதான காரியங்களை குறித்து யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் நாளெல்லாம், ஒரு நாளெல்லாம், உங்களுடைய வாழ்நாள் எல்லாம், உங்கள் வருஷம் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டியவைகள் எவைகள் எல்லாம் என்று இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எவைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகளோ, அவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மை இல்லாதவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. ஐயோ நான் தோத்து போயிருவேனா, ஐயோ நான் ஒன்றும் இல்லாம போயிருவேனா, அது உண்மை அல்ல, அது பொய், அதை நீங்க சிந்திக்காதீங்க. உண்மை என்ன, நான் ஜெயம் எடுப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நான் மேற்கொள்ளுவேன், அதுதான் உண்மையானவை, அதான் வேத வசனம். அல்லேலூயா. ஐயோ நான் செத்துருவேனா, வியாதி வந்துருமா, பிசாசு வந்துருவானா, அவைகள் அவைகள் பொய்யானவைகள். அல்லேலூயா. பிசாசு உங்களை தொட முடியாது என்பதுதான் உண்மையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. மந்திரம் வச்சுட்டாங்களே, ஐயோ தேங்காவை சுத்தி போட்டானுங்களே, அது பூசணிக்காவை போட்டானுங்களே, எலுமிச்ச பழத்தை போட்டானுங்களே, முட்டையை போட்டானுங்களே, முட்டையை தாண்டிட்டேனே, ஏதாவது ஆயிருமா? ஆயிரும், ஆம்லேட் ஆயிரும், ஏதாவது வந்துருமா, நைட்ல வந்து அமைக்கிறோமா, ஏதாவது ஆயிருமா, அவைகள் பொய்யானவைகள், அவைகளை சிந்திக்காதீங்க. உண்மையானது என்ன, சாத்தான் என் காலின் கீழ் இருக்கிறான், ஆகினால நிச்சயமாகவே நான் ஜெயம் எடுப்பேன் என்பதுதான் உண்மையானது, அவைகளை நீங்கள் சிந்தியுங்கள். உண்மையானவைகளை சிந்திங்க பிரதர். வேத வசனம் உண்மை, அதுதான் சத்தியம். வேத வசனம் சமூலமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா, நான் பேச சொன்னேன், நான் பாதி தான் சொல்லுவேன், மீதி பாதி நீங்க தான் சொல்லணும்னு. வசனங்கள் சமூலமும் சத்தியம், எல்லாமே சத்தியம். அல்லேலூயா. உண்மை உள்ளவைகளை நீங்கள் சிந்தியுங்கள், உண்மை இல்லாததை சிந்திக்காதீங்க பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. எஃப் மேஜர், டி மைனர் கொடுப்பா, டி மைனர். Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. His report says, I am free. His report says, I am free. His report says, victory. His report says victory. Yaar arikkaiyai nee nambuvai, kattarin arikkaiyai nambiduvom. Yaar arikkaiyai nee nambuvai, kattarin arikkaiyai nambiduvom. Avar arikkai sollum sugamaade, avar arikkai sollum nirappappatte, avar arikkai sollum
அல்லேலூயா. யார் அறிக்கையை நீ நம்புவாய்? யார் சொல்றத நீ நம்புவ? சாத்தான் உன் காதல வந்து சொல்றதா, நீ தோத்து போயிட்ட, அவ்வளவுதான், நீ உருப்பிட மாட்டே, உன் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்காது, நீ அவ்வளவுதான், நீ எங்க போனாலும் எதுவுமே உருப்படாது அப்படின்னு பிசாசு சொல்றான். ஆனா உங்களுக்கு சொல்லட்டும், பொய்யின் ஆவியே போ. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நான் ஜெயம் உள்ளவன், நான் சுகம் பெற்றிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றேன், நான் கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களும் வாய்க்கும். அல்லேலூயா, வாய்க்கும். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க காஞ்சி போனவங்க அல்ல, உங்கள் எலும்புகள் நிலமில்லாததாய் போகாது, அவைகள் காய்ந்து போனதாய் இருக்காது, அது பலம் உள்ளதாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உண்மை உள்ளவைகளை சிந்திங்க பிரதர் சிஸ்டர், உண்மை இல்லாததை, நீங்கள் யதார்த்தம் இல்லாதவைகளை யோசித்துக் கொண்டு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும்? அவைகளுக்கு பதிலாக, கவலைக்கு பதிலாக உண்மையானவைகளை சிந்தியுங்கள், ஒழுக்கமானவைகளை சிந்தியுங்கள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, தோஸ் திங்ஸ் தட் ஆர் லவ்லி, அழகாய் இருக்கிறத நீங்க சிந்தீங்க. அல்லேலூயா, அழகுள்ளதை சிந்தீங்க. நம்முடைய தேவன் அழகுக்கு விரோதமானவர் அல்ல. அல்லேலூயா, அழகுக்கு விரோதமானவர் அல்ல. அவருடைய காரியங்கள் எல்லாம் அழகா இருக்கும். வானங்களை தம்முடைய ஆவினால் அவர் அலங்கரித்து அழகாய் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம போக போகிறதான பரலோகம் ரொம்ப கேவலமான பரலோகமா, தூசியும் அழுக்கும் நிறைஞ்ச, அவர் சரியா பெயிண்ட் அடிக்காத அது பரலோகமா இருக்காது, அழகான பரலோகமாய் அது இருக்க போகிறது. பியூட்டிஃபுல் ஹெவன்லி பிளேசஸ். அல்லேலூயா, ரொம்ப அழகா அவர் உண்டாக்கி இருக்கின்றாரு. அல்லேலூயா. எஃப் மேஜர் குடும்பம், அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கின்றார்? அங்கே ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கிறது, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூமியில் இதுவரை. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை. புராண அழகுள்ளவரே பூமியிலெந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும், வேறு வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே மண்ணிக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் பண்ணைக்காக. கவலைப்படாம இருக்கணும்னா, அந்த கவலைப்படுற நேரத்தை நீங்க என்ன பண்ணணும்? எல்லா விதமான ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களினாலும் ஜபத்தினாலும் என்ன பண்ணுங்க? அங்க சொல்லிக்கிட்டு இருக்குங்க, அங்க சொல்லுங்க, அங்க சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். It will guard your mind and your heart. உங்கள் சிந்தனைகளை அது காத்துக்கொள்ளும், உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். பிரதர்,
அது என்ன செய்யுமா, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா இந்த கவலை என்கின்றதான அம்பு, அந்த கவலை என்கின்றதான ஆயுதம் உங்களை வந்து தாக்காதபடிக்கு இது